வணக்கம். நான் டாக்டர் விபி சிவகுமார், குழந்தைகள் நல மருத்துவர். ஜன்யா சைல்ட் கிளினிக் சேனல்ல இருந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். குழந்தைங்களுக்கு டயரியா வரும்பொழுது, அதாவது லூஸ் மோஷன் வரும்பொழுது என்ன ஃபுட்டு கொடுக்கலாம், இது நமக்கு ஒரு பெரிய கேள்வியா இருக்கும். ஏன்னா எதை கொடுத்தாலும் வாமிட் பண்ணுது, இல்லை அடுத்த நிமிஷமே லூஸ் மோஷனாக போயிடுது. என்ன சாப்பாடு கொடுக்கலாம்? இந்த டாபிக் சில பேருக்கு என்னடா இது, இதை பற்றி பேசுகிறாரேன்னு தோணும். பட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிக்குங்க. அன்றாடம் ப்ராக்டிக்கலாக நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஒரு டிஃபிகல்ட்டி தான் இந்த டாபிக். ஏன்னா குழந்தைங்களுக்கு நோயின்னு வந்துட்டால் அவங்க சாப்பாடை சாப்பிடவே மாட்டாங்க, அடம் பிடிப்பாங்க. சில நேரங்களில் நம்ம ஒத்துக்காததை கொடுத்துக்கிட்டு இருக்கிறத விட பட்னியாக விடுறதே கூட பரவாயில்லாமல் இருக்குங்கன்னு தோணும் சொல்லலாம். ஸோ முக்கியமாக லூஸ் மோஷன் இருக்கும் பொழுது பால் கொடுக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு பாலை தவிர்க்க ட்ரை பண்ணணும். தாய்ப்பால் கொடுக்கலாம், தாய்ப்பால் தவிர வேறு எந்த பாலும் கொடுக்கக்கூடாது. ஏன்னா பாலில் இருக்கிற லாக்டோஸுங்கிற சர்க்கரை வந்து குழந்தைங்களுக்கு டயரியாகும் பொழுது ஒத்துக்காது. கிருமிங்க என்ன பண்ணும், சர்க்கரையை டைஜஸ்ட் பண்ணுற ஒரு என்சைம் இருக்கும், அதை டெஸ்ட்ராய் பண்ணிடும். அதாவது மில்க்லாம் ஒரு சர்க்கரை சத்து இருக்குது, அந்த சர்க்கரையை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு என்சைம் வேணும். அந்த என்சைமை கிருமிங்க போய் டார்கெட் பண்ணி அழிச்சிரும். அதனால அது வரைக்கும் ஒழுங்காக டைஜஸ்ட் ஆகியிருந்த பால் கூட லூஸ் மோஷன் வந்துருச்சுன்னா டைஜஸ்ட் ஆகாது. ஒரு தடவை பால் கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2-3 தடவை லூஸ் மோஷன் போகிற மாதிரி கூட வந்துடும். ஸோ அதனால பாலை அவாய்ட் பண்ணுங்கள். பட் 6 மாதத்துக்குள்ளே இருக்கிற குழந்தைங்க, சின்னஞ்சிறு குழந்தைங்களால் பாலை விடாமல் இருக்க முடியாது. ஸோ அதனால அவங்களுக்கு தாய்ப்பால் கொடுத்துக்கலாம். அப்போ கூட மதர் வந்து மில்க் டயட்டை இன்க்ளூட், அவங்களுடைய டயட்டில் மில்கை இன்க்ளூட் பண்ணாமல் இருந்தால் குழந்தைங்க சீக்கிரம் சரியாயிரும். இதை தான் இன்னும் சயின்டிஃபிக் பேசிஸில் லாக்டோஸ் இன்டாலரன்ஸ், லாக்டோஸ் அலர்ஜி, கவுஸ் மில்க் ப்ரோட்டீன் அலர்ஜின்லாம் சொல்கிறோம். இதனுடைய டீட்டெயில்ஸ்க்கு நாம் போக வேண்டாம். பட் ஒன் திங், மில்கை முடிஞ்ச அளவுக்கு கொடுக்காமல் இருக்கலாம், இல்லை தேவைப்பட்டால் கம்மி பண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இனிப்புகள், இனிப்புகள் சார்ந்த ஃபுட்டை கொடுத்தாலும் லூஸ் மோஷன் அதிகமாக போகும். அதனால இனிப்புகள் சார்ந்த ஃபுட்டை கொடுக்க வேண்டாம். முக்கியம் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற உணவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அரிசி கஞ்சி, அரிசி ப்ளஸ் பொட்டுக்கடலை கஞ்சி, உடச்ச கடலைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதில் கஞ்சி பண்ணி கொடுக்கும்போது மோஷன்ஸ் கொஞ்சம் ஹார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, லூஸ் மோஷன் சீக்கிரம் சரியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அரிசி கஞ்சி, அரிசி ப்ளஸ் பொட்டுக்கடலையில் பண்ண கஞ்சி, பார்லி ரைஸ் கஞ்சி, ஜவ்வரிசியில் பண்ண கஞ்சி, இதையெல்லாம் காலம் காலமாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்க உணவுகள்னால ஈஸியாகவும் சிம்பிளாகவும் டைஜஸ்ட் ஆயிரும். லூஸ் மோஷன் இருக்கிற சமயத்தில் வயிறை ஃபில்லிங் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். அப்புறம் காம்ப்ளெக்ஸ் ஃபுட்டு, அதாவது நிறைய கலவையாக சேர்ந்த உணவுகளை நாம் கொடுக்க வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் சத்து மாவு கஞ்சி, அதில் ஒரு 4-5 தானியங்கள், சீரியல், பல்சஸ், சர்க்கரைன்னு ஆட் பண்ணியிருப்போம். அதனால அதை தவிர்த்து சிம்பிள் ஈஸி டைஜஸ்டபிள் ஃபுட் கொடுக்கறது நல்லது. நான்வெஜ் வேண்டாம், ஸ்வீட்ஸ் வேண்டாம், ஃப்ரூட்ஸும் வேண்டாம். ஃப்ரூட்ஸ்லாம் சிலதில் சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும், அதனால பேசிக்கலாக ஃப்ரூட்ஸும் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. பட் போமோகிரானேட் கொடுத்துக்கலாம். போமோகிரானேட் லூஸ் மோஷன் இருக்கிற சமயத்தில் நல்ல டைஜஸ்டிவ் என்சைம்ஸை குழந்தைங்களுக்கு தரும், அதனால் போமோகிரானேட் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வழக்கமாக பேக்கரி ஐட்டம்ஸ், பிரெட்டு, பன்னு, பிஸ்கட்ஸ், ரஸ்கெல்லாம் வேண்டான்னு சொல்லுவோம். ஆனால் இந்த மாதிரி லூஸ் மோஷன் இருக்கிற சமயத்தில் கொஞ்சம் சீக்கிரம் கலோரிஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக, சீக்கிரம் மோஷனும் கொஞ்சம் டைட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறனால இந்த சால்டட் பிஸ்கட்ஸு, ரஸ்க்கு, பிரெட்டு குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னா நம்ம கொடுக்கலாம், அது தப்பு கிடையாது. இது மாதிரி பல டிப்ஸ் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம ஜன்யா சைல்ட் கிளினிக் குடும்பத்தில் இணைஞ்சிருவோம்.